இந்த போட்டியில எனக்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு நீ தான் எழுப்பு பண்ணணும். அண்ணே நீ தான் ஜெயிக்க போற. நம்பறியா? தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த வேலுவை மட்டும் ஜெயிக்க விடாதே. சபாஷ் பண்ணி, நம்ம கண்ணு ஒண்ணு போனாலும் பொட்டியானுக்கு ரெண்டு கண்ணும் போயிடணும். இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நம்ம நாடே. ஆடா வெக்கம் கட்ட வெட்டுறவா, யானை வரும்போது ஏழுன்ற மாடெல்லாம் மிரடுது. பால் ஆடு மேல கண்ணு வச்சிராத. நான் எது மேலயும் கண்ணு வைக்க மாட்டேன் மாப்பிள. கண்ணு வச்சேன் அம்புடுதான். வா என் கண்ணே சந்திரா, நினைச்சே நிக்கிறேன். ஆமா, அவங்க அண்ணன் ராமன் ஆயிருங்க. கூட்டத்துல எங்க இருப்பாரு? போட்டி ஆரம்பிக்க போறாங்க, எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பு. தம்மு, இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கிட்டா வேணுமா? இல்ல வேணாமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, காத்து வேற பலமா வீசுது. பிரேக்ல ஓட எங்க கடாசிட்டா? அவன ஆசை காதலாம் ஜெயிக்கணும்னு ஆளத்தி எடுத்து அனுப்புவாங்க. வாய வச்சுட்டு ஒப்பாரியா வைக்கிற? என்ன கையில மஞ்சள் எதுக்கு? உனக்கு அடிப்பட்டா பூசறதுக்கு. கடார் ஜவுளி கடை கந்தசாமி, எந்த மளிகை கடை மாணிக்க விட்ட, எந்த டீ கடை ரமணாய? அது ஞானம். எந்த எல்லாம் நோக்கிக்கிட்டு இருக்கிறது? பந்தியம் கட்டின பாடம் இல்ல, நடக்கட்டே நடக்கட்டே. எங்க முதலாளி சைக்கிள் கடை சம்மு மேல பந்தயம் 10 பைசா. ஏய் காதலி, மன்னார மாட்டு மேல 5 ரூபா, மூக்கைய ரேக்கலா வரல 7 ரூபா, என் வேலை தம்பி மேல 10 ரூபா. யோ வெட்டருவா வீராசாமி மேல ரூபா 100. சேட்டனுக்கு அத்தனை தெரியுமோ? ஆமா. என் வேலு வேலுவாது கேளுவாது, எவன் முந்தி வர பார்த்தாலும் சரி, வீராஜா வண்டி தான் முதல்ல வரப்போகுது. அப்படித்தான் பந்தி ஆர்வமா போகுது. இளைய பையனா, வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, யாரும் இடிக்க கூடாது, தள்ளக்கூடாது. வண்டி ஓட்டி தர்மமா நியாயமா ஜெயிக்கணும். அடுத்த மணி அடிச்சதும் எல்லா வண்டியும் கிளம்பணும். நாங்க பஞ்சாயத்து ஆட்சியோட முடிவே முடிவு. உஜாரா உஜாரா.
உலகம் அத போய் பாக்குறதுக்கு நான் விரும்பல. வெளியூருக்கார பையனா அம்மா ஊருக்கு வந்து அம்மா விவசாயத்தை பார்த்து மூக்கு மேல வரல வைக்கணும், அதான் ஐடியா. அதனாலதான் இப்ப நான் ரொம்ப ஒரீசா இருக்கேன். ஒரீசாவா அம்மா? பிஸியா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா வரேன்னு சொல்லுது. அண்ணே வரேன்னா கவலை கவலை ஐயாவுக்கு நோ கவலை. அம்மா அண்ணனுக்கு திடீர்னு இங்கிலீஷ் பேச்சு பிடிச்சிருக்கு, நான் படிக்கிறத ஒழுங்கிறது கேட்டு என்னமோ வளரி கொட்டுது. நானா வளரி கொட்டுறான் அரைஞ்சண்டாம். அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் இப்ப நம்ம நிலத்துல புதுசா எக்ஸ்பிரஸ் பண்ணி நாத்தலாம் நடறேன். எக்ஸ்பிரஸ் நாத்தா? ஆயத்த சொல்லு. அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? கொஞ்சம் அம்மா அண்ணா ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாத்து நடுதான். நவ் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் மா. என்ன ஒரே இங்கிலீஷ் காத்து அடிக்குது, யார் அது? கிழக்க பிள்ளை மாமா வா வா வா. ஐ ஆம் வேர் இங்கிலீஷ் டாக்கிங். என்ன ரேட்டா இதெல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பவே முடிஞ்சாச்சு. பாவம் தோத்து போயிட்ட போல இருக்கு, அடுத்த வருஷமாவது ஜெயி. என்ன கேக்கே? உன் மகன் இருக்கான நோண்டாம்பய, அவன் மூஞ்சில காரி துப்பு, ஐயா தான் பஸ்ட். வழக்கம் போல அவன் தான் தோத்தானா? மடப்பயமாவன். இன்னைக்காவது உண்மையை சொன்னிய. ஏன் வேணும், இப்ப எல்லாம் ஊர்வம்புக்கு போறது இல்லையே. முந்திரி கொட்டை மாதிரி எல்லாத்துலயும் முந்திக்குவான். வயசு பெரிய மனுஷன் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. போயா, வயசாவது பெரிய மனுஷன் ஆகுது. அம்மா நீங்களே சொல்லுங்க, நியாயம் அம்மா பக்கம் இருக்கும்போது யாருக்கு எதுக்காக பயப்படணும்? பெரிய மனுஷன் நியாயம் தெரிஞ்சவங்களை எல்லாம். அம்மா கேட்க மறந்துட்டேன், சீமையில தம்பி ராசா எப்படி இருக்கு? ஆமாப்பா, நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே கேட்டுட்ட. ராஜாவுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சான், இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு திரும்பறதா லெட்டர் வந்திருக்கு. ராஜா வர்றானா? அம்மா ஃப்ரெண்ட் வர்றானா? ஐயோ ஐயோ, வரும்போது தர மாதிரி டசு புஷ்ல வருவான். அம்மா தம்பியோட வரவேற்புல நாம புலி வேஷம் கட்டி ஆட போறேன். எப்படி ஆடம் பாருங்க, சின்னக்கடி நாக்குனக்கடி சின்னக்கடி நாக்குனக்கடின்னு சத வச்சுக்க மாட்ட தருவே. அம்மா தம்பி வர விஷயத்த ஊரு பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன், இல்லாட்டி அவளுக்கு தலை வெடிச்சு போயிடும். தங்கச்சி போட்டோவே பார்க்காத தேஞ்சு போயிடும். அதான் ராஜாவே வர்றானவா? அம்மா நாங்க வர்றோம். சாப்பிட்டு போப்பா. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் வந்த உடனே தான் உட்காந்து ஜாயின் போட்டு. வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது, என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கு என்ன கண்ணோட்டமோ. தேர் வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது, என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கு என்ன கண்ணோட்டமோ. கண்டாலும் முன்ன நின்று பார்த்தாலும் மூச்சு வரவில்லை அடி ஐயே ஐயையே. மூக்கழக கண்டாலும் முன்ன நின்று பார்த்தாலும் மூச்சு வரவில்லை அடி ஐயே ஐயையே. பார்க்கு வச்சு பார்த்தாமே பத்தினி பெண் இல்லாமே ஊக்கம் வரவில்லை அடி ஐயே ஐயையே. அடி பன்னீருப்பு போல தண்ணீரில் மீன் போல உன்னோடு என்னை அள்ளி கொண்டால் என்ன. தேர் வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது,
என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ. மாரியம்மன் திருநாளில் மங்கை உனை பார்த்தவின்னே, வேறு பெண்ணை பார்க்கவில்லை ஐயே ஐயையே. மாரியம்மன் திருநாளில் மங்கை உனை பார்த்தவின்னே, வேறு பெண்ணை பார்க்கவில்லை ஐயே ஐயையே. காரியத்தை பார்த்தாலே காரணத்தை கேடாமே, காதல் கொள்ள சொல்லும் அடி ஐயே ஐயையே. அடி பங்காங்கம் பார்க்காதே பங்காளி இல்லாதே, இப்போது என்னை கட்டிக்கொண்டால் என்ன. பேரு வந்தது போலிருந்தது நீ வந்தபோது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது, என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்டோட்டமோ. நாட்டு நாங்கியதோ எனக்கு படிப்பு இல்லாத குறைய போக்குறதுக்காக தானே உன்னை நல்லா படிக்க வச்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்க, சின்ன வயசுல நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன், நீ தான் என்ன அடிச்சு விரட்டுவேன். பரவாயில்லடா, அதுவும் நம்ம கூட வரட்டானே, அவர் தான் அழைச்சிட்டு போவார். என்ன நாளைக்கு காலையில ஸ்டேஷன் போடுவேல? நாளைக்கு காலையில ஒண்ணு ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். ஏன்? அவன் பெரிய மனுஷன், அவனை வரவேற்க 1000 பெரிய மனுஷன் வருவானா? அந்த கூட்டத்துல நான் வந்திருக்கிறான்னு தேடி பார்க்க போறானா? அடே திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? நான் உனக்கு கையாள ஆகாதவன் இல்ல, என்ன மதிக்காதவன நான் மதிக்க மாட்டேன். அப்போ ஸ்டேஷனுக்கு போக போறதில்ல? போ போறதில்ல, போ போறதில்ல, போ போ. I am never going to station. Get out. அம்மா ராஜா, அம்மா ராஜா,
சின்ன குட்டி மீனா பொண்ணா இது ஜில்லுமா ஜில்லு ஜில்லு வளர்ந்துட்டா
What a pleasant surprise! என்ன சொல்ற? தங்கச்சி என்ன சாப்பிறேன்னு கேக்குறியா? இல்ல இல்ல. என்ன pleasant surprise னு? அந்த இடம் தாண்டா என்னன்னு கேக்குறேன். உனக்கு இங்கிலீஷ் பேசதான் தெரியும், அர்த்தம் தெரியாது போல. அது இல்லடா, அது வந்து அந்த மகிழ்ச்சிகரமான அந்த ஆனந்தமான ஆச்சரியம் அர்த்தம். அப்படி அர்த்தமா? பட்ட அர்த்தம் வீணா, நீ இன்னும் சின்ன குழந்தையாவது இருப்பேன்னு நினைச்சு இந்த பொம்மையை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன குழந்தை பொம்மை தானே, குடு தண்ணி தூக்கிட்டு தூக்கி பழகட்டும் குடு. உனக்கு இது வேலுக்கு என்ன சிச்சல்லாம் வச்சிருக்கு? புத்தகமா? இது டிரான்சிஸ்டர். அதான் சிஸ்டருக்கு குடுத்துட்டியடா. ஐயோ, ரேடியோ குட்டி பாடும். ஓ, ரேடியோ குட்டியா? அப்படி சீமச்சாமான் தானே. பாத்து எப்பா குசேலா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் குடிச்சிக்கு கிருஷ்ணன் வந்திருக்கேன். ஊற வச்சாவது இல்லனா பழைய சோறு எறும்பு தயிர் எடுத்து விடு. எடுத்து விடு, எனக்கு எடுத்து விடு. ஒரு மம்புட்டி வை அடைச்சி வெட்டுவோம். ராஜா, ஒரு காரியம் செய்வோமா? என்னடா? சாப்பிட்ட உடனே தோல் மேல கை போட்டுக்கிட்டு என்ன சாப்பிடுறேன்? பள்ளி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. குயிக் 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 குயிக். வேலு, எங்க இருந்து வர்ற? நம்ம பண்டை வீட்டு தம்பி ஊரை சுத்தி பாக்கணும்னு சொல்லி தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு. எது மேல கை போட்டுக்கிட்டு? தோல் மேல. தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணிச்சு. சரிடா வாடா, காமிக்கிறேன்டான்னு சுத்தி காமிச்சிட்டு வர்றேன். என்னன்னு? சரிடா வாடா, காமிக்கிறேன்டான்னு காமிச்சிட்டு வர. அப்படி கூப்பிடலன்னா தம்பி அவங்கள பேசாதான். வேலே, உனக்கு மேற்கொண்டு பணம் வேணுமா? அடமான கடமான ஒண்ணு வேணாம், ரொக்கமா தரேன். என்ன மாமா இது? நிலத்து மேல வாங்கின கடனை ஏண்டா இன்னும் அடைக்கல, ஏண்டா இன்னும் அடைக்கலன்னு கொட கொட கொடைய இன்னைக்கு என்னமோ சத்தமே மாறுத. என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு இதுக்குத்தான். எதுக்குத்தான்? இதோட நிறுத்திக்கிட்டியா? வாயிலிருந்து வார்த்தையை விடு. விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்னையாகிட்ட நீ பழகும் போது என்ன நல்ல வார்த்தை சொல்லி வைய. சொல்றேன் சொல்றேன், வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஊர் சனங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்கிறேன்னு சொல்றேன். சின்ன பயல, உன்னை எல்லாம் காக்கா குடிச்சாலே இப்படித்தான். ஓ ஓ, மாமா மாமா மாமா, கோச்சிக்காத. என்னது? தண்ணி. ஆமா, நீ தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? பழம் குட்டி கிடைக்கிறா? என்னமா மாறி சொல்றேன். நான் அவளை பழிச்சு நான் சொன்னேன். நான் வரும்போதே தாகத்தோட தான் வந்தேன், இங்க வந்து தாகம் வரல. என் தம்பி ராஜா பைய வந்துட்டான், அவங்கிட்ட சொல்லிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டி உனக்கு ஒரு மூக்கணான் கயிறு போட்டு உனக்கு நான் தண்ணி காட்டல. என்ன அவனே இவனே கூப்பிடு. அவனே இவனே அதுவே இதுவே. சும்மா அப்படி கூப்பிட்டு பார்த்தே. சொல்லுங்கடா. நான் பா வைக்க வேண்டி. வைக்க வேண்டியதா? ஆமா ஆமா, என் கையில காசு வைக்கணும். எதுக்காக? இவன் வெளியூர் போல இருக்கு, விவரத்தை சொல்லுங்கடா. இவர் யார் தெரியுமா? வெட்டருமா வீராசாமி, பெரிய போக்குரி. வைக்க வண்டி, வாழக்க வண்டி, விறக வண்டி, எந்த வண்டி இந்த ஊருக்குள்ள வந்தாலும் இவருக்கு மாவு கொடுத்தாகணும். இல்லையா, சுங்க வரியா? அதே மாதிரி நான் வச்சுக்க. அதுக்கு நீ வேற ஆள பாருங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு காசு தர பாய்வன் அடிக்கிறேன்.
ராஜாவின் வம்சத்திலே வந்தவையிவே கள்ளிக்கோட்ட ராஜாவுக்கு பள்ளிக்கூட நண்பன் இவே பரோடா ராஜாவுக்கு பரோட்டா தட்டு தந்தவையிவே இங்கே உள்ள ராஜாவுக்கு
எங்களை வீசு சொல்லி தந்தவே இவே. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. நான் வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி. வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி. வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உண்மை. ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உண்மை. ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. மேநாட்டு ஆடையில மோகம் இது தென்னாட்டு பாணியில பாவம் இது. உன்னாலே நான் அடைந்த கோலம் இது கோமாளி போட்டு வரும் வேஷம் இது தையா தக்க தையா. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. பள்ளி நாடகத்து வேடன் லண்டன் வீதிகளில் ஓடி மாலை தேடியது பாட்டு பாடியது போன்ற கோலம் இது அண்ணே. ஆத்தோரம் நாலு முழ வேட்டு கட்டி காத்தாட போய் வரும் வீரனுக்கு. நேத்தோடு நாட்டுப்புறம் மாறியது வேதாளம் கோட்டையில ஏறியது தையா தக்க தையா. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு லட்சுமணன் தம்பி அல்லோ. அர்ஜுனருக்கு தர்மராஜா அண்ணனாய் வந்ததல்லோ. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பதல்லோ. தாய் வேறு ஆனாலும் மனம் ஒன்றுபட்டதல்லோ. நல்ல நண்பனது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம். நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம். நல்ல நண்பனது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம். நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம். எப்போதும் நல்லவர்க்கு நல்ல இடம் தப்பாமல் கொண்டு வரும் தெய்வம் அது. முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தை இது எந்நாளும் வாழ்ந்திருக்கும் அந்த இது தையா தக்க தையா. உனக்கு அதான் நாட்டுல உணவு பத்தாக்குறோம் உணவு பத்தாக்குறோம் லபோ 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 சத்தம் போடுறான். அதை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவியா? வயலை போய் அழிக்கிறேங்கிறிய. பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பமே விவசாய குடும்பம். அந்த பணத்துலதான் நீ அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு டர்ரு குருன்னு பேசிட்டு வந்திருக்க. அதை மறந்துட்டு வயலை அழிக்கிறேன்னு சொல்லாத ராஜா, ரொம்ப பாவம். டேய் வேலு, நீ பாட்டி காலத்துல இருக்கிற உலகத்துல முக்காவாசி காரியங்களை எந்திரமே செய்யுது. ஏன் மனுஷனே எந்திரம் ஆயிட்டான். நாம தான் பழைய கலப்பிய தூக்கிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பின்தங்கிட்டு இருக்கோம். ராஜா, நீ சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கே தோணுதா? நான் சரியா தாண்டா பேசுறேன் வேலு. நான் வெளிநாட்டு நிபுணர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவோட ஊர் திரும்பியிருக்கேன். அந்த முடிவை யாராலையும் என்னாலேயே மாத்திக்க முடியாது.
இந்த காட்டூரை எல்லாரும் குக்கிராமம் தானே சொல்றாங்க. அத நான் என் வாழ்நாள் எவ்வளவு பெரிய பட்டணமா மாத்தி காட்டுறேன் பாரு. நிஜமாவா? ஆமாண்டா. ஒண்ணு பின்னால ஒண்ணா எவ்வளவு தொழிற்சாலைகளை கட்டுறேன் பாரு. அதை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்பட போறடா? வேறு இப்பவே இந்த நிலத்தை நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன கொஞ்ச நாள்ல இந்த நிலமெல்லாம் கட்டடமா மாறிடும். எல்லா நிலவுமா உன் நிலத்தையும் சேர்த்துதான்டா சொல்றேன். நாளைக்கு நான் கட்ட போற தொழிற்சாலையில உனக்கும் சொந்தம் இல்லாம போயிடும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கொஞ்ச நிலத்தை நான் கேட்டு நீ தரமாட்டேன்னு சொல்ல போற. ராஜா நான் என்ன சொல்றேன்னா நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றத கேளு. வா கார்ல ஏறிக்கிட்ட ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வேண்டா ராஜா நான் வரப்பிலேயே போறேன். நீ கார்ல போ. வா நானா பெருசா பிகு பண்ணிட்டு வா. நம்ம கிராமத்துல வருஷா வருஷம் உரியடி திருவிழா நடக்குமே அது இப்ப உண்டா? உண்ட. நாளைக்கு தான் திருவிஷம் ஆரம்பம். வெரி குட். அப்போ நானும் போட்டியில கலந்துக்கிறேன். நீயா போட்டியில கலந்துக்க போறியா? ஆமா. வேண்டாம் ராஜா உன்னுடைய அந்தஸ்துக்கு அதெல்லாம் லாயக்கப்படாச்சு. ஏண்டா வருஷா வருஷம் நீயே பரிசு வாங்குறது மாதிரி இந்த வருஷமும் நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. இந்த வருஷம் உன் கூட நான் போட்டி போடத்தான் போறேன். போட்டியா? உனக்கே இருக்குமா? ஆமா. வேண்டாம் ராஜா நீ ஜெயிச்சா என்னை விட யாரு சந்தோஷப்படுவா சொல்லு. அதுக்காக நீ விட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சது என்னடா செய்வ? உன் கூட பேச மாட்டேன்டா. என்னடா நீ எப்ப பார்த்தாலும் பொம்பளை மாதிரி பய மாட்டேன் பய மாட்டேன் பய மாட்டேன். என்ன பொம்பளை என்ன அவளை இழக்கறமா? ஐயோ பய நீ கோச்சுக்காத. யாரு ஜெயிச்சாலும் பரிசு உனக்கு தான். நானே ஜெயிச்சு அந்த பரிசை உங்ககிட்ட கொண்டு தரேன். ஜெயிச்சிருவியாடா? ஜெயிச்சிருவேன். பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. ஐயோ அது அவருக்காக கொண்டு வந்து போறேனே. ஐயோ தான் ஐயோ மன்னிச்சிரு ராஜா என்ன கொண்டு வந்து போறதானே. அங்கே உண்டு கிருஷ்ணாரீரமாரி ஹரே கிருஷ்ணாரீரமாரி கோபாலம் இங்கே உண்டோ கோகுலம் அங்கே உண்டு கிருஷ்ணாரீரமாரி ஹரே கிருஷ்ணாரீரமாரி கொஞ்சம் கிளை குயிர் பேடு மஞ்சள் வண்ணம் மணித்தோடு கொஞ்சம் கிளை குயிர் பேடு மஞ்சள் வண்ணம் மணித்தோடு கோபி பெண்கள் பாடி உண்டு கிருஷ்ணாரீரமாரி அங்கே உண்டு கிருஷ்ணாரீரமாரி ஹரி கிருஷ்ணாரீரமாரி கங்கை கரையில் மஞ்சம் போட்டு கண்ணன் விளையாடு கண்ணன் அருகில் சின்ன சின்ன கண்ணீர் உரையாடும்
தங்கச்சிலைகள் நெஞ்சின் இடையே பொங்கி வரும் கூடல் தட்டி தழுவி கட்டி கனிகள் தன்னை மறந்தாடல் தட்டு கையை தட்டு கொண்டாடும் தட்டு முத்தம் தந்து கொண்டாடும் எங்கே வருமோ கிருஷ்ணாரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே ராமாரே சந்தனம் வணக்குதடி மேனி கண்ணனை விளக்குதடி ஆதி கங்கையில் முழுகி வரவாடி நெற்றி பொட்டு இடம் பாட நெஞ்சில் கட்டு படம் பாட பின்னிக்கொள்ளும் ஆசை உண்டு கிருஷ்ணாரே ராமாரே ஹரே கிருஷ்ணாரே ராமாரே சித்திரத்தை உத்தமிட்டு நித்திரையும் சத்தமிட்டு தேரெடுக்கும் ஆசை உண்டடி சொல்லும் மொழியில் அம்மா என்று சொல்லும் கதை உண்டு தொடரும் உறவில் விடியும் பொழுது மலரும் பிரிவென்று அள்ளி வைத்த செங்கரும் புச்சாறு சொல்லி வரும் கற்பனைகள் ஊறு வந்தலிட்ட மனமேடை பட்டு வண்ண பொன்னாடை கட்டிக்கொள்ள காலம் உண்டு கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ராமாரி அங்கே உண்டு கிருஷ்ணாரி ராமாரி Thank you.
ஆமாம் அவனுக்காக நான் எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா அவன் சிறையில திறந்துருவோமோன்னு பயமா இருக்கு என்ன சொல்ற அவர் தான் அப்படியே இருக்காரு கொஞ்சம் கூட மாறவே இல்லையே அவனுக்காக நான் மாற வேண்டி வந்துருச்சுன்னா அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே நீங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தும் உங்க நட்பை யாராலையும் பிரிக்க முடியலையே பிரிஞ்சிருந்தனால தான் அம்மா சிறையில மாறி இருந்தோம் இப்பதான் சேர்ந்துட்டமே அம்மாடி நான் ஒண்ணு சொல்றேன் கேளு புருஷன் கொஞ்சாடி எப்பவும் சேர்ந்தே இருக்கணும் ஆனா சிநேகிதர்கள் கொஞ்சம் விலகித்தான் இருக்கணும் அப்பதான் அன்பும் பாசமும் நிறைக்கும் அத்தோரம் குடிச்சாலா யாரும் வரும் பாவத்திலையா அடிக்கிறா Mr. Wilson, these are all our lands. Eppoli, தரங்களுக்கு நல்ல இளமையா கொண்டா என்ன சொல்ற இல்லையா That's all right. அப்படி எட்டி நில் போப்பாண்ட பக்கம் திஸ் இஸ் அவர் வில்லேஜ் பியூட்டி கேக்க குட்டி அப்படி கைய வச்சுட்டு அப்படி கோணரா நில்லு என்ன அது உறம்பு கேடல் பாத்தியா ஜாக்கிரதை பொட்டி அந்த பக்கம் திரு குடியிலையா விட்டுடு வில்லேஜ் போல்ஸ் மிஸ்டர் வில்சன் இந்த இடத்துல தான் மோட்டார் இன்ஜின் உள்ள முக்கியமான ரூம் வரப்போகுது நம்ம கட்டப்போற மில்லின் இருதயமே இந்த இடம் தான் இந்தாப்பா டேப் எடுத்து எல்லாம் கரெக்டா அளவிடுங்க யாரு நானா காட்டூர் மைனர் மிஸ்டர் ராஜாவுக்கு ஃபைனான்சியல் அட்வைசர் அண்ட் பிசினஸ் மேனேஜர் டெல் தமிழ் டெல் தமிழ் அதாவது மிஸ்டர் ராஜாவுக்கு பொருளாதார ஆலோசகரும் பிசினஸ் மேனேஜரும் நான் தான் என் பேர் வாசுதேவன் இவங்கெல்லாம் மில் இன்ஜினியர்ஸ் புரிஞ்சதா ஏன் நிக்கிறீங்க எல்லாம் அளவிடுங்க இந்த நெல்லெல்லாம் வெட்டிட்டு நெல்ல வெட்டுறதா காக்கிறது நிலம் என்னது என் பவர் இல்லாம கால் எடுத்து வச்சுங்க புதிங்க நடந்த ஊட்டி விடுவேன் ஏன் இப்படி ட்ரபிள் பண்றேன் இந்த இடத்தை அழிச்சு தான் மில்லுக்கு அஸ்திவாரமே போடணும் அழிச்சு என்ன பேச்சு வேண்டியிருக்கு உங்க கட்டடத்தை எவராவது இட்டு வாய்ப்பு நல்லா இருக்கும் அங்க கூட்டு போய் கட்டுங்க காலியாத்தான் சொல்றேன் இந்த பூமி அழிய நிச்சயமாக சமரிக்க மாட்டான் நிச்சயமா இங்க கட்டடம் வரத்தான் போகுது இந்த நில அழியத்தான் போகுது தாயே பூமிநாதா திருமணியாரையும் கீழே எட்ட பாவி ஒட்டட குருவியும் ஒதற்கான எட்டாம் நம்பர் நிலையை அள்ளி அள்ளி கொடுத்து இந்த உலகத்தையே நீ தான் காப்பாத்துறேன் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் ஒன்னதான் காப்பாத்துறேன் ஒன்னதான் அழியப்பட மாட்டேன் இது சத்தியம் மிஸ்டர் வாசு காட்டூர் காட்டன் மில் காட்டூர் பேப்பர் மில் காட்டூர் சக்கரை ஆலை காட்டூர் சோப் ஃபேக்டரி இப்படி எதை எடுத்தாலும் காட்டூர் காட்டூர் காட்டூர்ங்கிற பேரை சொல்லணும் இதுதான் என்னுடைய கனவு உங்க கனவு நிறைவேறாது போல் இருக்கே சார் ஏன் நம்ம பிளான் படி கட்டடம் கட்டுறேன்னா யாரோ ஒரு காட்டு மேலாண்மை உங்க ஃப்ரெண்டாமே அவன் நிலம் தேவைப்படுது அவன் நிலத்தை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன் என்ன சார் வாயால பேசிட்டு இருக்கும்போது கையில் நீட்டான் நீங்க வேலை சொல்றீங்களா அவன் கொஞ்சம் முன்கோபக்காரன் ஆனா நான் சொன்னா தட்டவே மாட்டான் என் மேல அவனுக்கு அவ்வளவு தெரியும் இதை பாருங்க நீங்க நிலம் கடிச்சிட்டதாவே நினைச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிங்க நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்து போயா நாயர தண்ணி கம்மி புது தூள் ரங்கா ஒருசி ஐயா நான் எப்படி இருக்கேன் ஏய் இது என்ன கோலம்
கூத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி. நான் ரொம்ப இதா இருக்கேன்னே இதா இருக்கேன்னே எதா இருக்கேன்ன பேசுனாரு. ஆ கவர்ச்சியா இருக்கேன்னே பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு சாமுவேல். அவர் சொன்னாரியா? அவன்தான் சொன்னானா? அதுக்கு தானே இந்த கோலம். இந்த லிப்ஸ்டிக் அடிஞ்சிருக்கிறேன், மாராவதிக்கு வரணம் அடிச்ச மாதிரி பவுடரை பறிச்சுட்டு இருக்கா தொடாத்த. இன்னும் என்னன்னு சொன்னா அந்த பட்டணத்துக்காரன். அப்புறம் நான் சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கேனா? பட்டணத்துல இருந்தா சினிமா காரங்க கொத்திக்கிட்டு போய் என்ன ஸ்டார் ஆகிடுவாங்க. இது விஷயம் தெரியாம காட்டூர்ல உழுந்து கிடக்குறேன். ஆயா பட்டணத்துக்கு போலாம். அங்க போய் விடலாங்க ஐயா. எவனோ கயிறு திரிச்சிருக்கான் உங்ககிட்ட, ஸ்டூடியோ காட்டுறேன்னு கூட்டி போய் வெளியே நிக்க வச்சு நகை நட்டெல்லாம் கழட்டி இந்த கவர்ல போடு, அப்பதான் ஸ்டூடியோக்குள்ள போக முடியும்னு சொல்லி உன்னை நடுத்தருவே நிக்க வச்சிருவான். ஆமா உனக்கு ரொம்ப பொறாம. ஆமா உன் மேல எனக்கு பொறாம. அதான பட்டத்து சாமி வேலு காட்டு, மாறு மாறு மார்கை வாங்குறேன். வந்து நீ சொல்றத பார்த்தா நானும் பட்டணம் போலாம் போடுறதே. அங்க எவ்வளவு அழகான நாகரிகமான பெண்கள் பணத்தோட இருப்பாங்க. அப்ப எங்கது அதோ கதிதான் மூஞ்சி பார் மூஞ்சிய. சினிமா ஸ்டார் ஆகலாம் சினிமா ஸ்டார். நீ அம்மா குத்திட்டு இருக்கியா? விஷயம் தெரிஞ்ச நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். சந்திரே என்ன கட்டி பிடிச்சு அப்படின்னு குழந்தைகிட்ட மலையாளத்துல கேக்கணும். எப்படி கேக்குறது? குஞ்சி என்ன இறுக்கி பிடிக்கணும், சட்டு புட்டுனு இறுக்கி பிடிச்சு கன்னத்துல ரெண்டு இது கொடு. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? ஆனா இத குழந்தைகிட்ட உங்க பாஷையில சொல்லணும். அது எப்படி சொல்றது? அதுவா? குஞ்சி எனக்கு ரெண்டு உமா கொடு. இதோ கொடுத்தே. அப்படியே எடுத்துக்க, அப்படியே வச்சிரு. ஆனா அதை அழிக்க மட்டும் நான் விட மாட்டேன். ஏண்டா என் திட்டத்தை பத்தி அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லல? நீ சொன்னதை நான் பேசாம கேட்டுக்கிட்டு இருந்தேனே தவிர சரின்னு ஒரு வார்த்தை சொன்ன. ராஜா நீயே யோசனை பண்ணி பாரு. மூணு போக விளைகிற பூமி அழிச்சிட்டு ஆளை கட்டணும்னு சொல்றியே, அது எம்புட்டு நட்டா ராஜா? அந்த நஷ்டத்துக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன். எனக்கு எனக்கு பணம் கொடுக்கலாம். என்ன சொல்ற? என்ன சொல்ற? ராஜா இப்ப நீ கேக்குறிய அந்த நிலம்
அதுவே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு பிச்சைப்பட்ட நலம் தானே ராஜா. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன பிள்ளை இறக்கும் போது மாங்காய் பொறுக்கிறதுக்காக நீ ஆத்துறத்துக்கு போனேன், கால் வழிக்கு ஆத்தி வெள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஆத்துல குதிச்சேன். ஆனா உன்னை காப்பாத்தினே தவிர என்ன நான் காப்பாத்திக்க முடியல. நான் செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பா எங்க அப்பாவை கூப்பிட்டு நிலத்தை தானமா கொடுத்தாரு. நான் புழைச்சி வந்து உங்க அப்பாவை பார்த்து ராஜாவை காப்பாத்துறதுக்காக நிலம் தானம் வேணா நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா கேட்கல, கொடுத்த நிலம் கொடுத்ததுதான் சொல்லிட்டாரு. நானும் எங்க அப்பாவும் விரிவா சிந்திச்சு பார்க்க முடியவும் முடியாது. இந்த கிராமம் நல்லா இருக்கிறது போதும்னு நீ நினைக்கிற, ஆனா அது இன்னமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புது புது திட்டங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் பிறந்த இந்த சின்ன கிராமம் ஒரு பெரிய பட்டணமா மாறணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன்டா. புதுவைகளுக்கு ஆரம்பத்துல வரவே பெருக்காதுதான், ஆனா போக போக நீயே உணர்வு. ஒரு காரியத்தின் முடிவில் தான் அதனுடைய பலனே தெரியும். இந்த சின்ன விஷயத்துக்காக உனக்கு எனக்கு விரோதம் ஏற்பட வேண்டாம் ராஜா. ராஜா நானும் அதே தாண்டா சொல்றேன், இந்த சின்ன காரியத்துக்காக நம்ம பெரிய தலை இதை கெட்டு போக முடியாது செஞ்சிடாதடா. என்ன பொறுத்தவரைக்கும் இது சின்ன காரியம் இல்லடா. அமெரிக்காவில் நான் படிச்சுக்கிட்டே கண்ட காது போட்ட திட்டம் அதை நான் நிறைவேற்றிருந்தேன். செய் ராஜா, அந்த நிலத்து மேல ராஜா உயிரே வச்சிருக்கேன். உடனே என்ன சரியாக அழைச்சி பார்க்க சும்மா போதும் பார்த்தா நல்லது கெட்டது ரெண்டுக்குமே ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் போது நடக்கிறது நடக்கிறது. அதே சத்தம் மறுபடியும் நரியா? இல்ல லட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர்றா, அடல் வைக்கவா? மகாலட்சுமிடா அங்க கொறிச்சு போட்டுக்கிட்டு ஜல் ஜல்னு வர்றானா? ஒருவேளை புதையலா இருக்குமோ? இருக்கும். ஆமா, புதையல பூதம் காக்கும்னு சொல்லுவாங்களே, எடுத்துட்டா அப்புறம் யாரு காக்குறது? நான் காக்குறேன். கரெக்ட் தான், பூதம் நீங்களும் ஒண்ணுதானே. ஐயப்பா அதிர்ஷ்ட வேக பணமா கொட்டும். கொட்டுமா? அதுக்கு ஒரு வழி பண்றேன், பேசாம போய் படுங்க. பேசாம படுங்க. வியாபார கடையில கல்லாப்பட்டியும் பீரோவும் காலியா இருக்கக்கூடாது, அது இருக்கட்டும். இதுல ஏதாவது எடுத்துக்கீங்களே? ஒண்ணுமே நல்லா இல்லையாப்பா. இது பிடிச்சிருக்கு. நீ போட்டிருக்கிற டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, சும்மா சண்முகப்பா எல்லாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். வெக்கங்கட்ட வெட்டருவா, வெளியூர்காரன் தங்கச்சி கையை பிடிக்கா, சேலையை போய் சாரா சாரு, பத்திரம்
நீ அம்மா வெளிய வந்த தூ தண்ணங்க டேராவுக்கு அளவு குடுக்கலாம் வந்த இப்படி குடமா நீ போ வீட்டுக்கு இப்படி பெட்டு கிடக்குது போமா நீ எனக்கு தெரியும் சூசான் இவன் ஒரு பெரிய டெய்லர் ஏன் டெய்லர்னு நான் கேக்கணும் பெருசா வியாபாரம் நடத்துறத பாரு இதென்ன அது கண்டறவே அதெல்லாம் ஷோப்பா இல்ல ஷோப்பா போடா ஏடியா கையா நீ தான் கடை முதலாளி அதுக்காக இப்படியா கல்லா உட்காரியா எல்லாம் இங்க இருந்தா எப்படி சே வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு இங்க பா டேய் ஐயாடா இந்தடா உனக்கு மணியா பாக்கிறது யாரு அப்புறம் என்ன வலது கையில வாச்சு அது பரவாயில்ல அம்மா நீ நினைக்க தப்பு வேலு முன்ன மாதிரி இல்ல இப்ப அவன் ரொம்ப மாறிட்டாமா இல்லப்பா வேலு ஏதாவது ஒண்ணு செய்தாலும் சரி சொன்னாலும் சரி அது அர்த்தம் இல்லாம இருக்காரு அப்போ நான் சொல்றது அர்த்தம் இல்லைங்கறீங்களா நான் அப்படியே சொன்னேன் நீ செய்யறது நல்ல காரியம்தான் அது தெரிஞ்சுதானே இந்த விஷயத்துல உன் இஷ்டத்துக்கு விட்டுருக்கேன் ஏமா இத இப்படியே வேலு கிட்ட சொல்லுங்கறேன் நான் உங்க சொல்ல தட்டாலும் தட்டுவேன் அவன் நிச்சயமா தட்ட மாட்டான் அதனாலதான்ப்பா அந்த பிள்ளை கிட்ட இதை பத்தி நான் பேச விரும்பல தம்பி நீ கண்காண அவன் தான்ப்பா எப்பவும் என் கண்ணெதிரில எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருந்தான் என் சொல்ல தட்ட மாட்டாங்கிறத வச்சு புந்தி தேவி கருணன் கிட்ட வரம் கேட்ட அந்த கொடிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதப்பா இந்த பிரச்சனையை உண்டாக்கிட்ட நீங்களே அதை நல்லபடியா தீர்த்துக்குங்க இந்த பிரச்சனைய அவனை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா தீர்க்கறதுக்கு வழி எல்லாம் பண்ணிட்டாமா இதுக்காக நானும் விட போறது என் திட்டத்தை யாராவது எதிர்த்தா கடைசியில வருத்தப்பட வேண்டியவங்க அவங்களா தான் இருக்கும் பாத்தீங்களா நீங்க தேடிட்டு வந்த வேட்டமா விட்டுடாதீங்க உன் பேர் என்ன காளியாயி காளியாயி பியூட்டிஃபுல் நேம் ரொம்ப பொருத்தம் காளியாயி என்ன செய்வ தெரியுமா என்ன செய்வா சொல்லு கழுத்தை வெட்டி கையில பிடிச்சுக்கிட்டு குடல பிடிங்க மாலைய போட்டுக்கிட்டு ரத்தத்தை குடிக்க நாக்கு நீட்டிக்கிட்டு தாண்டவ மாடுவா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஏ சும்மா நடிக்காத இங்கதான் யாரும் இல்லையே பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ பாவி நீ நல்லா இருக்க நான் நல்லா தானே இருக்கிறேன் சும்மா வாண்ணா மனத்துக்கு பங்க வர சமயத்துல சவுடாலாவது கிவுடாலாவது இத பாருங்க நீ மட்டும் வரலன்னா இந்த தண்ணிக்குள்ள விழுந்து பணமா போய்கிட்டு இருப்பேன் இந்த தண்ணிக்குள்ளயா பணமா போயிருப்பியா என்ன புள்ள விடாக்கிற போய் விழு சாவு முட்டிக்கால் தண்ணி கூட இல்ல சாவுறாளா சாவு ஆமா மச்சான் அப்ப அது எனக்கு தோணவே இல்ல என்ன இருந்தாலும் நான் பொண்ணுதானே மச்சான் நீ ஆம்பளை சிங்கம் இப்போவாது புரிஞ்சுகிட்டியா ஐயாவே மச்சான் அவனை நான் மறக்கவே மாட்டேன் அவனை மறக்க மாட்டியா இந்த மனுஷனோட சதா சண்டை போட்டுட்டு இருக்கோமே காலம் பூர இப்படியே போயிடுமோ நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன் நம்மளை அவன் தானே சேர்த்து வச்சா ஆமா ஆமா கழுத்த விடு இனிமே சண்டை கிட்ட போட மாட்டிய சத்தியமா சண்டை போட மாட்டேன் நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆனதுக்கப்புறம் மச்சானோட குடுமி கச்சிதமா என் கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளியம்மா வச்சதுதானே சட்டம் என்ன சொன்னாரு
பத்திரிகையில நியூஸே ஒண்ணு கூட உற்சாகமா இல்ல, எல்லாம் டல் அடிக்குது. ஆ இதோ இருக்குதே, அது என்ன? பரதேசி வேடத்தில் பக்கா திருடர். இப்படி விடாதே, அதப்படி ஆரணி ஆகஸ்ட் அஞ்சு இவ்வூர் சந்தையில் தாடி வைத்த சாமியார் ஒருவர் கராச்சுவையில் இருந்து பட்டாணி வரை யாச்சகமாக வாங்கி பைக்குள் போட்டுக் கொண்டார். பிறகு அடுத்த கடைக்கு சென்று தர்மமாக ஒரு எலுமிச்சம்பழம் கேட்கவே அதை கடைக்காரர் தர மறுக்க, கடைக்காரர் அசந்திருக்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை அபகரித்து தாடியில் பதுக்கிக் கொண்டார். அலட்சுமி ரஞ்சன், அலட்சுமி ரஞ்சன், சுமாரா எனக்கு ஒரு சிறு தர்மம் செய்ய வேண்டுமே. தாடி எடுக்கிறதுக்கு சில்லற வேணுமா? இல்லை, ஒரு மணி நேரத்திற்கு வாடகை சைக்கிளை இனாமாக தர வேண்டும். விளையாடுறியா? வாடகை சைக்கிள் இனாமாவா? எதுக்குயா? பக்கத்து கிராமத்தில் பரதேசிகளுக்கு அன்னதானம் வழங்கிறார்கள், போய் சாப்பிட்டு விட்டு வர. ஏன் வர, அப்படியே போயிட. சோறு திருட்டது சைக்கிள் அழுகுதா? வெக்கு வெக்கு நடந்து போயேன். நடந்து போவதற்குள் அங்க அண்டாவும் குண்டானும் காலியாகி விடுமே. நீ பரம்பரை சாமியா இல்ல பசிக்கு சாமியாயா? இது நல்ல கேள்வி கேப்பேன். அப்பனே, நான் சிறுகால ஞானி அல்ல. சே, சோத்து சாமியா? அன்னப்பூசாரி. சிறுகால ஞானி எங்க அப்ப? என்ன சிந்தனை சாமி? அந்த பசிய உங்களுக்கு நான் இங்கே தீர்த்துட்டா எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும், ஏப்பமும் வரும். அந்த அளவுக்கு கிடைச்சு விட்டா நான் இங்கு படுத்து நிம்மதியாக தூங்குவேனே. படுத்து தூங்காம நின்னா தூங்குவேன். ஏன் சாமி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், பதிலுக்கு நீங்க எனக்கு உபகாரம் பண்ண என்ன? என்ன வேண்டும்? எனக்கு அப்பா வர. அம்மா, அம்மா, மீரா. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அண்ணே, அம்மா கிட்ட இத கொடுத்துட்டு வர சொல்லுச்சு. இப்ப நான் விரோதி ஆயிட்டேன், அதனால உங்க அண்ணன் இதை என்கிட்ட கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டான் இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அண்ணாசி பழம்னா நீங்க ரொம்ப பிரியமா சாப்பிடுவீங்கன்னு அண்ணா உங்களுக்காக தான் இதை அனுப்பியிருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். மீனா, இந்த பழத்தை பத்திய மேல அவ்வளவு முள், உள்ள அவ்வளவு இனிப்பு. இதே மாதிரிதான் மனுஷங்களை சில பேர் வெளிப்பார்வைக்கு கோபக்காரங்களா தோணுவாங்க. ஆனா எனக்கு எதையுமே மறைச்சு பேச தெரியாது. சரியோ தப்போ இன்னைக்கு என் மனசை திறந்து சொல்லிடுறாய். நீ குழந்தையா இருந்தப்போ உன் மேல அன்பு செலுத்தின, இப்ப குமரியா பாக்குறப்போ உன்னை காதலிக்கிறேன். மீனா, உன்னை என் மனைவியாக்கி காலமெல்லாம் என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, என்ன நம்புறியா? மீனா, ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஹலோ ஹலோ, சுமாரியா. Ladies and gentlemen, it is my proud privilege கிராமத்து பெருமக்களே, நாம் பிறந்த ஊராகிய இந்த காட்டூர் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்து அழிஞ்சிடாம என் காலத்திலேயே ஒரு பெரிய நகரமா மாறணும். இதுதான் என்னுடைய லட்சியம். வெறும் விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்க நிலைமை மாறி பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டி இந்த ஊரையே தொழில்மயமாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கணும்னு அமெரிக்கால படிச்சுட்டு இருக்கிற போதே நான் கனவு கண்டேன். அதுக்கான திட்டங்களோட திரும்பி வந்திருக்கேன். அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா சிலர் சில அதை விட்டுக் கொடுக்கத்தான் வேணும். ஒரு புது காரியத்தில் ஈடுபடுற போது சில கஷ்ட நஷ்டங்களாம் ஏற்படுத்த செய்யும். எனக்கே அப்படித்தான். நான் போட்ட திட்டப்படி தொழிற்சாலை அமைக்க என்னுடைய சொந்த பூமி போதல, அதனாலதான் அதை சுத்தி இருக்கிற மத்தவங்க நிலத்தையும் கேட்கிறேன். இனமா இல்ல கிரயத்துக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. தம்பி கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? உங்க இஷ்ட பிரகாரம் எந்த நிலம் வேணும்னாலும் எடுத்துங்க. பயமக்களா சரிதானா? என்ன சரதம், என்ன சரதம்? கேவலில் நெய் வடிதா கேட்கறவங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா? அந்த காலத்துல நம்ம பெரியவங்க காட்டை அழிச்சிட்டு கழனி உண்டாக்குனாங்க. இப்ப இவங்க கழனி எல்லாம் அழிச்சிட்டு கட்டணம் கட்ட போறாங்க, பள்ளிக்கூடத்தை இடிச்சு விட்டு பதரம் உண்டாக்க போறாங்க. ஒப்புறான சொல்றேன்,
கழனி எல்லாம் அழிச்சுட்டு ஆலைகள் வந்துச்சு, அப்புறம் எந்திரம் தான் வேலை செய்யும்? நம்ம மாதிரி விவசாயிக்கு எல்லாம் வேலை இருக்காது. கடவுள் என்ன, கடலைக்காயை உடைச்சு தின்னுபிட்டு சொந்தக்காரன் எங்கெங்க இருக்கானோ அங்க விருந்தாளி போக வேண்டியதான். அப்படித்தான் சொல்லிவிட்டேன். என்ன என்ன முடிவு? யாரும் பேப்படாது, உலவிடும். நான் பேசுறேன். ஐ டெல்லு யூ டெல்லு கரெக்ட். இப்போ ஊர்ல கண்ட்ரி கிரவுட் பீப்புள் க்ரோவ் புட்டு நோ. இப்ப கழனி அழிச்சுட்டு லேண்ட் மர்டர் ஃபேக்டரி புட்டு புட்டு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நோ. அவசரமா புறப்பட்டு வந்துட்டதுல இருந்து சரியான வேலை. அதனாலதான் எங்க போனாலும் உங்களை விடவே அதுலதானே எனக்கு சுகமே. இதுக்கு குறைச்சல் இல்ல. கரெக்ட், நம்ம சந்தோஷத்துக்கு என்னைக்குமே குறைச்சல் இருக்க கூடாது. கூடிய சீக்கிரம் எல்லாமே திருப்தியா முடிஞ்சிடும். போயிட்டியாப்பா, வட்டிக்கு வாங்க வரவ திட்டம் வகை இல்லாம போயிட்டியா? ஓடுதான் போச்சு. இப்ப போட்டாலும் பொசுக்கணும், கொஞ்ச நேரத்துல போயிட போறே. அப்பா அப்ப நான் சொல்ற விஷயமாடா இது? நான் சொல்றேன், முத்தத்துல ஓடு விழுந்தா வீட்டுக்கு சொந்தக்கார சத்தம் எல்லாம் மண்டையை போட்டுருவான்னு சொல்லுது. ராத்திரியில நரி ஊழையிடுது, பகல்ல நீங்க கலகலாடு சத்தம் வருது. வீட்டுல ஓடு விழுந்தா வீட்டுக்கார மண்டையை போட்டுருவா அப்படின்னு நீ சொல்ற? ஐயோ அஞ்சனையாத்தவாடலை தாண்டினவா யாராருக்கோ என்னென்னமோ செய்யறியே. என் விஷயத்துல கொஞ்சம் கருணை காட்டப்பா. அப்பா அஞ்சனையா அஞ்சனையா கண்ண போடிக்கிட்டு இருக்கிறியே. என்ன அம்மு, என்ன அது துணி பூசுங்கிற நாத்தம்? பக்கத்து வீட்டுல ஏதோ பத்தி தெரியுது போடு. பக்கத்து வீடு போட்டு அஞ்சனை அஞ்சனை. எப்படி பிடிச்சது? எனக்கு தெரியலையே. ஐயோ இதெல்லாம் பார்க்கும் போதே வயிற்றே கலக்குதடா. வயிற்ற கலக்குதா அப்பா? அப்போ உங்களுக்கு ஏதோ தோஷம் பிடிச்சிருக்கு. தோஷமா? நிவர்த்தி பண்றதுக்கு அவன் யாரும் கூட்டுவாய்? ஆமா, நினைச்ச உடனே வந்து எவனாவது நிப்பானா? கோவிந்தா என்ன கோவிந்தா வருவானா? கோவிந்தா கோவிந்தா அலக்ஷ்மி ரஞ்சன் அலக்ஷ்மி ரஞ்சன் கோவிந்தா 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 கோவிந்தா. ஏண்டா சண்முகம், சாமி என்ன நெருப்பு மிதிக்கிற சாமியா? என்ன ஃபுட்பால் ஆடுற சாமியா? எதா இருந்தாலும் சாமி சும்மா. சாமி யாரு? சாமி யாரு? ஒரு ஊர கேட்காத ஆளக்கேளு. மந்திரத்தால தோஷத்தை விரட்டும் தோஷ சாமியா. சாமிக்கே ஜலதோஷமா? மாலிகனே தோஷ மன்னனே, உன்னை தோஷம் பிடி தாட்டுகிறது. கேள், உன் வீட்டு ஓடு விழுந்ததா? சாமி உன் துணி பிடிச்சு எரிந்ததா? சாமி சாமி எப்படி தெரிஞ்சது? சண்முகநாதன் சொன்னது.
நீ ஏமாந்திடா அடடா உனக்கு ஏற்பட்ட ஆபத்தை மட்டும் சொன்னாய் தவிர கிடைக்க போகிற ஆதாயத்தை புதையலை பற்றி என்னிடம் சொல்லாமல் ஏமாற்ற பார்க்கிறாயே இது நியாயமா சாமி சாமி குயன்சாமி கொஞ்சம் நிறுத்துங்க போலீஸ் இருந்தா போச்சு டேய் சாமு கதவை சாத்திடா போ போ சாமி இப்ப பேசுங்க உனக்கு புதையல் கிடைக்கும் எப்போ சித்ரா பௌர்ணமி என்று உன் வீட்டு பின்புறத்தில் இருக்கும் குப்பை மேட்டில் ஆறடிக்கு நாலடி குழி தோண்டி அதற்குள் படுத்துக்கொண்டு மேலே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளவும் குறுக்க பேசாதரா சாமி பேசுங்க குத்து விளக்கு ஏற்றி வைத்து ஒரு 10 பேருக்கு வட்டிக்கும் அமுது சமைத்து காத்திரு யாம் வருகிறோம் மற்றவை முடிவில் காண்க மற்றவை முடிவில் காண்க சாமி சினிமாவுக்கு வசனம் எழுதுதோ யாம் வருகிறோம் உங்களை எல்லாம் வச்சுக்க முடியுமா யாம் வருகிறோம் எப்பா சாமி சம்திங் கேட்கவே தெரியலையா பைத்தியக்காரா நாம எல்லாம் கொடுத்தாடா சாமிக்கு நிறைய போகுது சாமி வாங்காதரா வாங்கும் வாங்கும் வட்டிக்கா இதெல்லாம் வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன் எப்பா உங்க புத்தி உங்களை விட்டு போவாரா சாமி ஏதோ பணம் கேட்டீங்களே பாதி சண்முகநாதனுக்கு கொடுத்து மீதி ஏழு எழுவருக்கு தர்மம் செய்யும் கொடுங்கப்பா நூறு நூறு கிட்டமே இருக்கட்டுமே தர்மம் தானே அதர்மண்டா எப்படி அதர்மம் புதையலே கிடைக்க போகுது பின்னால வர்ற கதை ஐயோ சும்மா இருங்கப்பா சாமி சண்முகநாதனுக்கு பாதி மறந்துட வேண்டாம் அப்போ சாமியை வழி அனுப்பிச்சுட்டு வர்றேன் என்னடா சாமி வழி அனுப்புறது அவர் என்ன ஏறோ ட்ரம்முக்கா போறாரு ஐயோ ஐயோ நீங்க வாங்க சாமி யாம் வருகிறோம் சாமி புரட்டாச்சி சித்ரா பௌர்ணமி ஆறுக்கு நாலு லட்சுமி ரஞ்சன் என்ன அது சாமிக்கு ஒரு கால் நீளமும் அவருக்கு தான் நீளம் இவனுக்கு என்ன எப்படியோ நமக்கு புதையல் கிடைச்சா சரி கோயந்தா கோயந்தா காட்டு குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு நாட்டு குருவி ஒண்ணு நடை பார்த்து ஏங்குதடி மனசில் உறவும் உண்டு வண்டியிலே இடமும் உண்டு வாயாடி கண்ணியம்மா வாடியம்மா வாடி பள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே கொல்லிமலை கேட்டு எங்கே போறே கொல்லிமலை கேட்டு எங்கே போறே கொஞ்சம் திருமாக்கு கத்திருப்பிங்கு ஐசல கலக்காடி திருமாக்கு கத்திருப்பிங்கு ஐசல கலக்காடி ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பக்கா பக்காடி பள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே வந்திருக்கும் பார்க்க போறே
பட்டி ராஜாத்தி பட்டம் கட்டி ரோஜாப்பு கட்டம் கட்டி ராஜாத்தி பட்டம் கட்டி வட்ட வட்ட பந்தாட பூ நின்னடி இப்ப திட்டமிட்டு பின்னாலே வந்து நின்னடி அத்திரிமாக்கு கத்திருப்பிட்டு ஐந்தலத்தால பாடி ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பத்தா பத்தாடி கோபால் நீ போம்பேரு வெற்றிக்கு பூர்ணமா என்ன பாக்குறீங்க அசல் வைரம் இத வச்சுக்குங்க இன்னும் போக போக Thank you.
செய்தி என்னவோ நம்மை கேட்டு வந்ததில்லை நாமும் கேள்வி கேட்டதில்லை காலம் கூட்டி வந்து சொல்லும் கண்கள் கோலம் போட்டுக்கொள்ளும் காலம் கூட்டி வந்து சொல்லும் கண்கள் கோலம் போட்டுக்கொள்ளும் எனக்கு தெரியும் உனக்கு புரியும் ஏதாவது அடக்க நினைத்தால் அதிகம் வளரும் ஏதாவது கட்டட வேலைக்காக வரப்புல நடந்து போய்கிட்டு இருந்தவர்கள் திடீர்னு வயல்ல குதிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டானுவோம் பயிரெல்லாம் போட்டு துவைச்சு நாசம் பண்ணி விட்டானுவோம் நான் தடுத்தேன் என்னை போட்டு மிதிச்சுட்டானுவோம் பெத்த பிள்ளைகளை கீழே போட்டு மிதிக்கிற சண்டான பயலுக்கு மாத்திரம் பெறும் தம்பி சமாச்சாரம் மச்சன் சும்மா விட்டேன் இல்லாட்டி ஒவ்வொரு பயிலையும் அங்கேயே துண்டு துண்டா வெட்டி என் வயலுக்கு உரம் போட்டு வேண்டாம்ப்பா நீதான் பொறுத்து போகணும் பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்க வேலு இதை தொடர்ந்து மேற்கொண்டு எந்த கலாட்டமும் நடக்க கூடாது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் உங்க மனசு கஷ்டப்பட முடியாது நடக்கவே மாட்டேம்மா தம்பிக்கு ஏதாவது ஒன்றுனா அது எனக்கும் தானே கவலைப்பட வேண்டாமா கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும் இனிமே தம்பி என்ன தேடி வரப்போறதில்லை ஆனா நான் தம்பியை தேடி போகாம இருக்க போறதில்லை கடவுள் ஆத்துல போய் விழுவணும்னு கட்டளை போட்டா நடக்குமாம்மா ஆறு தானே கடலை தேடி போய்விடும் அதே மாதிரி நான் தானே தம்பியை தேடி போகணும் இப்ப இல்ல இப்ப எப்படி என்ன கேட்கறத விட போய் பாக்குறது தானே அவன் அடிப்பட்டு கிடக்குறான் எவனுக்கும் பிறந்த நாள் போயிட்டே உண்மையான சேத்துல இருந்தா போவியா அவன் உண்மையான சேகனா இருந்தா இப்படி என் திட்டத்துக்கு இடைஞ்சல் இருப்பானா அப்படி என்ன இடைஞ்சல் பண்ணிட்டான் அவன் உன் மாதிரி பணக்கார இல்ல மேல்நாட்டு படிப்பெல்லாம் படிக்கல நெல்வடையிற பூமியத்தான் தெய்வம்னு நினைக்கிறான் அதனால அதை அழிக்கிறதுக்கு சம்மதிக்கல ஏப்பா ஏழைக்கு கொள்கை இருக்கிற தப்பா தப்பு இல்லம்மா தப்பு என் பேர்ல தான் எனக்கு எந்த வகையிலும் ஈடாகாத ஒரு பட்டி காட்டானோட சரிசமமா பழகி அவன் பேர்ல என் உயிரையே வச்சிருந்த பாருங்க அது என் தப்பு தான் வாயமுடு வேலுவோட அருமையை நீ உணர முடியலன்னா அது உன்னுடைய துரதிருஷ்டம் இல்ல என் நட்பு இழந்தது அவருக்கு தான் நஷ்டம் அவனை விட உயர்ந்த சிறந்த நண்பர்கள் எனக்கு ஆயிரம் பேர் கிடைப்பாங்க ஆயிரம் புது நண்பர்களை விட ஒரே ஒரு பழைய நண்பன் எவ்வளவோ மேலானவன் வேலு ஒருத்தருக்கு யாரும் ஈடாக மாட்டான் அவருக்கு தாயா இல்ல எனக்கு தாயா என்ன சொன்ன என்ன சொன்ன ஆறுக்கு நாலு சரியா இருக்குதா பாரு பத்தாவது இன்னும் கொஞ்சம் தோண்டு முடியலையடா இன்னும் கொஞ்சம் தான் புடி விடாத நீ கொஞ்சம் தோண்டா அது சரியாக உங்க கையில தான் ஓடுது நீங்க தான் தோண்டணும் சாமியார வேற காணும் சாமியார் கரெக்ட் டைத்துக்கு வருவாரு நீ தோண்டு ஐயோ சாமியார காணும் என் உடம்பெல்லாம் எருமை எவன் வாரணும் எருமை மாத்திரம் தெரியுது எவனுக்கான ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையா
अरे पकड़ दे बोला ना पास कर मेरा यापा ये तो नंबर बेटे आ रहे हैं कहीं रात तक बंद नहीं किये यंटा सामू ये रूम में तड़ाई पाती है मैं लोगों ने तट्टू पड़ लिया उनमें तट्टू पड़ा पा यापा ये मरुं सुंदर माह ये रूम रखा था नंबर बेटे ये रूम में तो ये रिवर वाला फोन अपा फोन आ गया सामू सामू अरे அட முடிடா இத வச்சு தான் அதை எடுக்கணும் அட போப்பா என்ன फ्रेंड्स கிட்ட நான் சொல்ல வேண்டாமா இல்ல இப்படி வா அம்மா நீ யா சீக்கிரமா தாலிய கட்டிக்கயே என்ன அம்மா இது எங்க அண்ணன் கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இதெல்லாம் அப்படி என்னடா இது என்ன கேக்கணும் அலக் நரஞ்சன் சொல்லி வச்ச மாதிரி அவன் வந்துட்டானே நாயர் என்னடா இது நாயரே உன் தங்கைக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்ட நீ என்ன சொல்ற என்ன கல்யாணம் இருக்கு சாமே வந்து ரெண்டு பேர் இஷ்டப்பட்டு போ நியாயம் எங்க வேண்டாம்னு பறியும் நடக்கட்டே ஐயோ தாலி தாலி தாலிக்கு நான் எங்க போவேன் போ ஜெய லட்சுமி இந்த இதோ தாலி கட்டு அம்மா தாலி 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 தவறானே சாட்சிக்கு அப்ப நான் இருக்கேன் அந்த பொண்ணுக்கு அண்ணே இருக்கார் ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி நிலவு விளக்கு சீக்கிரம் கட்டடா கட்டு சந்திரே நீங்கள் ரெண்டு பேரும் சுகமாயிட்டு இருக்கணும் நாயரே தாலி எல்லாம் கட்டியாச்சு உனக்கு வேலை இருக்குமே நீ போய் வா அப்ப நான் வரேன் சாமி சாமி தாலி எல்லாம் கட்டியாச்சு சுமங்கலியாச்சு இறங்கி புதையல் எடுக்க சொல்லுங்களே அம்மா இறங்கம்மா புதையல் எட என்ன பாம்பா காணோ புள்ள ஆ சாமி புதையல்ல எவ்வளவு இருக்கும் இங்க அப்பன் சன்னியாதனுக்கு தான் தெரியும் உங்களுக்கு சொல்ல மாட்டானா ஆமா எல்லாமே செல்லுமா சிலது செல்லாம போயிடுமா சாமி கேக்குமா சாமி ஓகே வா உன் கை வாப்பா மெல்ல மெல்ல புள்ள மெல்ல மெல்ல புதையல் புதையல் வரக்கும் மெல்ல அப்படி வா ஆ வா புதையல் எங்க கிட்ட குடு अन्याय मगे सही ஒன்னு கண்ணே ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி விளக்கு நரா எல்லாம் சாட்சி ஒன்னு அசைச்சுக்க முடியாது என்னடே தண்டத்துக்கு இவ்வளவு பெரிய குளிய தோண்டனே ஒன்னு வீணா போயிடல நீ படு எப்படி ஜெயிக்கிற அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு பைத்தியம் இந்த வைரமூதரம் என் பிறந்த நாளுக்கு அந்த பெரிய மனிதன் கொடுத்த பரிசு நினைச்சா பின்ன இது ஒரு அழிவு வேலை காச்சாரம் புரியலையே என் திட்டத்துல நாம் நினைச்சதுக்கு நேர்மாறான திருப்பங்கள் ஏற்படும் போல இருக்கு இனிமே தான் நாம் ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களே
சுருக்கமா சொன்னா இந்த ஆலய உண்டாக்குறத விட அதை அழிக்கிறதுல தான் எனக்கு அதிக லாபம் இருக்கும் போல இருக்கு. தம்பி இந்த கணக்க கொஞ்சம் பாக்குறீங்களா? அப்புறமா பாக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்க? ஓஹோ, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அந்த வேலு புயலோட நிலம் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? வேற என்ன? முடிஞ்சு போச்சு, உங்க கைக்கு வந்தாச்சு, அதுல கட்டடமும் விழுந்தாச்சு. அது எப்படி? அதாவது வேலு போய் அவன் நிலத்தை வச்சு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான், கெடுவெல்லாம் தீர்ந்து போச்சு, உங்க சிநேகிதன் ஆச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்த நேரம் நாம நெருக்கினா பய தெருவுல நின்னு திண்டாரு. இந்த ஊர்ல அவன் மானத்தோட வாழணும்னா அவன் நிலத்தை குடுக்கறது தவிர வேற வழியே இல்லை. எப்படி? கையோட கூட்டிட்டு வர சொன்னா வள்ளி வந்து சொன்னா அதை கேட்டது என் தங்கச்சி அண்ணன் வேலை வந்துருச்சு வேலை வந்துருச்சுன்னு குதிச்சுட்டா போங்க. வேலை வந்தாச்சு, அதனாலதான் கூட்டியார சொன்னேன். என்ன கூட்டிட்டு வர சொல்றதுக்கு வழியை தான் அனுப்பணுமா? மாப்ளே, இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தா மாமா இன்னும் ஓடி வந்து நின்று இருக்க மாட்டேன். சரி சரி, பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும்? முட்டா நிறுத்தா, கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் கடன் ஆட பிராமிசரி நோட்டுக்கு இந்த ரெண்டு நாள் தான் தமன் இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறதா உனக்கு கூப்பிட்டேன். மாமா, மாமனாவது மன்னாக்க தேவது, நான் என்ன ஒரு தாய் மாறனா? கடங்கார பயில் கல்யாணம். அட பைத்தியக்கார மாமா, கடை வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடை வாங்குவானுவா? நான் உன் கடனை அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாய மூடுறா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல். புரியுதுயா? புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால மிரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடவு கூட நான் பணத்தை கொடுக்கல, நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? இருக்கிறா, நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்குறேன். திருடியாவது உன் கடனை கொடுக்கறனா இல்லையான்னு பாருயா. பாரு என்ன வேலு, நம்ம பண்ண விட்டு தம்பிய விரோதிச்சுக்கிட்டான். யார் அவனுக்கு உதவி செய்தாலும் நம்ம பண்ண விட்டு தம்பி அவனை பழி வாங்கிடும். என் தம்பி பெரிய எடுத்து போடலாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேலு வர்றான், நம்ம தக்கடக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறேன். சரி சரி, அந்த துணி எடுத்து வை, அப்புறம் வந்து வாங்கிட்டு. ஒரு அவசரமான காரியமா வந்தேன். பண விஷயத்தை தவிர வேற ஏதாவது பேசு. எடுத்து எடுத்துட்டு சொல்லிட்டேன், நீ தானே எப்ப வேணாலும் பணம் கேள்வி கொடுக்கறேன்னு சொன்னேன். நீ சும்மா கொடுக்க வேண்டாம், என் கோழி பண்ணி வீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடு, வர தை மாசம் எப்படியாவது திருப்பி கொடுத்தேன். ஐயோ, 3000 ரூபாயா? 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பண்டிகை நேரம், சரக்கு வாங்க பணம் இல்லாம நானே திண்டாரேன்னு உனக்கு தெரியாதா? நீ காஜா எடுத்து வைடா. வியாபார நேரம், அப்புறம் பேசலாமே. என்னால் மாற முடியல, எனக்கு தெரியும். வாசு, நீங்க பேசாம இருங்க, அடுத்த வாரத்துக்குள்ள வேலுவோட நிலத்தை அத்திவாரம் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த வேலு பயலுக்கு எவன் பணம் கொடுக்க போறான்? அவன் பேங்க் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க நான் வரேன். மிஸ்டர் ராஜா, நம்ம பொறிச்சாரி பிறப்பு விழாவை நடத்திட்டா என்ன? இன்னும் கட்டறவே ரெடியாது அதுக்குள்ள. அதனால என்ன, பஞ்சு வேலைலாம் ரெடி, மிஷனும் செட்டப் ஆயிடுச்சு, அதுக்கும் வேலை கொடுக்கணும் இல்ல? ஒரே அடியா இல்லாம படிப்படியா போனா ஈஸி ஆயிருக்குமேன்னு பாக்குறேன். ஆல் ரைட், அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடு கவனிங்க. அம்மா, அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தங்கச்சி சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணும் இல்லப்பா, லேசா காய்ச்சல், இப்ப தேவலா. ஏன் வேணும்?
இனாம் கொடுக்கல தன்னுடைய மகன் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறத பார்த்து தாய் உதவி செய்யறா எடுத்துக்கப்பா அம்மா என் வார்த்தையை தட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா இல்லம்மா இல்ல இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது ஏம்மா சொல்லப்படி செய் சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தாயே இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும்போது வெறும் காகிதமா கொடுக்க மாட்டேன் என் பொன்னான பூமியில விளைகிற நெல்லோடு வெள்ளி பணத்தை கலந்து உங்க காலடியில கொட்டுவேன் நான் வரேம்மா வேலு போயிட்டு வாப்பா எண்ணி பாத்தியா சரியா இருக்கா என்ன கோழி திருட்டு குறவ மாதிரி முழிக்கிற சரியா இருக்கா ஐயா அம்மா உனக்கு இவ்வளவு பணம் ஏது அனாவசியமான கேள்வியெல்லாம் கேட்காத என் நோட்டை கொடு நான் வர்றேன் மாமா ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லாவே இருப்பான் கெட்டு போகணும்னு கடவுளை வேணும்னா கூட அவன் கடமாட்டான் என்ன நீல மேகமுள்ள அப்படி அசந்து போய் நிக்கிறீங்க அந்த வைத்தியத்துல ஏன் கலப்புறீங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கடனை அடைச்சுட்டான் கடனை அடைச்சிட்டமா அவன் கொடுத்த பணம் தாங்க இது இவ்வளவு பணமும் அவனுக்கு எப்படி கிடைச்சது திருடி இருப்பா இருக்கலாம் இருக்கலாம் வள்ளி எங்க வயலுக்கு போயிருக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் வேலை கொண்டாரு என்ன போங்க நினைச்சது நடக்கலையே அது வேற தினசா நடக்கும் எப்படி பார்த்துட்டே இருங்க நான் வர்றேன் அந்த தண்ணி நீங்களே குடிங்க நான் வச்சு இந்த படத்தை 3000 காணும் ஐயோ கடிவத்தா என் கண்ணால கூட பாக்குறீங்க யாராவது வந்தாங்களா பட்டணத்தையா இங்கே இருந்தாரு அவர் தான் நான் இருக்கிற போது இருந்தாரு அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா அவரு வந்தாருங்க யாரு உங்க சிநேகர் வந்தார் வேலுவா ஆமாங்க அப்பாவை பார்க்க வந்தாரு திரும்பி போனது எனக்கு தெரியாதுங்க அம்மா ஏமா அவன் இங்க வந்தானா யாரு வேலு ஆமா வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டான் ஏன் ஒண்ணுமே தம்பி 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 என்னையா என்ன விஷயம் அந்த வேலு போய் கடனை பூரா அடைச்சிட்டானுங்க ஆமாங்க நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிதான் பணத்தை கையோட கொண்டு வந்துட்டேன் இங்க இருந்த பணம் தான் அவ்வளவு புது நோட்டு நீங்க பேங்க்ல இருந்து எங்கிட்ட குழந்தை கொடுத்து பணம் தாயும் நான் திருடவே இல்லைங்க தம்பி சூடத்தை கட்டியா வச்சு கொடுத்துங்க நான் அணைக்கிறேன் இல்ல முழுக்க சொல்றீங்களா முழுக்கிறேன் இல்ல எட்டு முளை வேட்டிய விரிக்க நான் தாடுறேன் பேசாம இருக்கீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவை பாக்கணும்னு வேலுக்கு வந்திருந்தேன் இப்பதாங்க எனக்கு ஞாபகம் வருது கடனை எப்படா திருப்பி அடைக்க போறேன்னு கேட்டாங்க திருடியாவது அடைப்பேன்னு சொன்னான் அவன் தான் செஞ்சிருப்பான் வேலோ உன்னை கை செய்ய வந்திருக்கேன்
வீரோதம் தெரிஞ்சும் நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா, நீ ராஜா, நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கிறப்ப நான் அப்படி என்ன தப்பு பண்ணி இன்னும் என்ன தப்பு பண்ணணும்? என்கிட்ட பணவுடன் ஒரு வார்த்தை கேட்டுதா 3000 30000 கொடுத்துருப்பேனே. ராஜா, ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாங்குற திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் மேல போய் போய் சுமத்தி என்ன தேடி கழிச்சுட்டு என் நிலத்தை எடுத்துக்கலாம் தானே நான் பாக்குறேன். ராஜா, இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க கூடாது. சரியான
நாளைக்கு நம்ம தொழிற்சாலைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் இந்த வேலுவாத்தா இருப்பான்னு முன்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க போறது நானா இல்ல வேலு வாங்குறது முடிவாயிடும். विषय सब नरंदर नमक अंदर தீர்மானம் பண்ண வெச்சிட்டேன். இங்க புருமில் வந்தா அவருடைய லாபம் பாதிக்கப்படும் இல்ல. பாதிக்கப்படற அந்த லாபத்துல ஒரு பங்கு நமக்கு இப்பவே கொடுத்து இந்த மில்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. அந்த பணத்துல உனக்கும் பங்கு கிடைக்க போகுது. வீரச்சாமி நெருப்பு வைக்க போறது யாரு? வேற யாரு? நான் தான். அந்த பழியை யார் மேல சுமத்தணும்? வேலு. அவன் மேல தான் சுமத்தணும். சரியா சொன்னீங்க. பழியை சுமத்தி ராஜாவுடைய பகையை வளர்க்கிறது மட்டுமல்ல வேலுவன் கதையை மத்தோட முடிக்கணும். முடிக்கிறேன். ஏய் வேலு, உன் முடிவு என் கையில தான் இருக்குன்னு அப்ப சொன்னேன். இப்ப முடிச்சு मणोड़ मणा एर आशप सरियो तपो मुणर्ची நான் ஒரு பொண்ணு, உணர்ச்சி உள்ளவ. மனசு தெரிந்து சொல்ற மச்சான், உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு மச்சான், சொல்லு. உன் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் நலத்து மேல இருக்கிற பற்றுதல், இதெல்லாம் சமீப காலத்துல வந்ததுதான். ஆனா நான் சின்ன பிள்ளையா தெருவுல விளையாண்டுட்டு இருந்த காலத்துல இருந்து எனக்கு சொந்தமா இருந்தது ஒண்ணே ஒண்ணுதான், அது நான் என் தம்பி ராஜாவோட தங்கமான மனசு. राजा அங்கே சினிமா இருக்கோ, நாடகம் இருக்கோ, சர்க்கஸ் இருக்கோ, ஆனா ராஜா இருக்க மாட்டான், என் நிலம் இருக்காது, நீயும் இருக்க மாட்டான். மச்சான், நீ எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால என் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு என்னை கூட்டிக்கிட்டு போ, இல்ல கொன்னிட்டு போ. வரவள், உன்னை வரத்தான் சொல்றேன் மச்சான், வா. நல்லவா, நீ ஒரு மனுஷனா, மாறி தட்டி காட்டி இந்த ஊருக்குள்ள வா, போயிட்டு வா மச்சான்.
எல்லாம் போய் நாளைக்கு காலையில கரப்புரம் வந்துடும். இதுதான் மன்னன், அந்த பஞ்சு மூட்டையில ஊத்தணும், அந்த நெருப்பு வட்டத்துக்குள்ளே நெருவை கொண்டு வந்து போடணும், அவன் உடல் வெந்து கருகி சாகணும். அன்பின தன்னை சொடுங்கிற மாதிரி நண்பருடைய மில்லுக்கு நெருப்பு வைக்க போன வேலும் அதுலயே உழுந்து செத்தா அப்படின்னு ஒரு கதையை கட்டி காட்டு ஜனங்களை நம்ப வைக்கணும். அப்போ ராஜா அவன் இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கு. வீராசாமி, அனுமார் லங்கையை கொளுத்தின மாதிரி நீ இந்த மில்ல தகனம் செய்யணும். தேவரன் முதலாளி, சிறப்பு விழாவுக்கு வர்றவங்க பார்க்க போறது வெறும் சாம்பலையும் வேலுவோட பில துண்டு எலும்புகளே தான். வெரி குட். அப்ப நான் அங்க போறேன். பூமி தாயே, உன் புள்ள ஒன்ன விட்டு போறேன், உன்னை செடிக்க வைக்கிறதுக்காக எங்க ரத்தத்தை சிந்தனும், எங்க வேர்வையை சிந்தனும், இப்ப என் கண்ணீரையே சிந்துறேன். என் தம்பி ராஜா ரொம்ப நல்லவன், அவனுக்கு உன்னை அன்பளிப்பா கொடுத்துட்டேன். ஏழை பணக்காரன், வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் வாழ வைக்கிறவனி, என் தம்பி ராஜாவையும் நல்லபடியா வாழவை. நான் போயிட்டு வரேன். மிருகமாக்கிறாதா?
வந்து ஓல மாட்டிட்டான். ராஜா என்ன விசாரிச்சிட்டு இருக்காரு. நீங்க இங்க இருங்க. எல்லாத்தையும் நான் பாத்துறேன். வியாசமி, சைன்ஜருக்கு போன் பண்ணு. எடா, ஓடி வா. நாம ரெண்டு பேருமே இந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா பாதை தான் மாறி போச்சு. என்னதான் இருந்தாலும் நான் படிக்காதவன் தானே ராஜா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சு ராஜா. இந்த நிலத்தை நீயே எடுத்துக்க. உன் இஷ்டப்படி நீ எது வேணாலும் செஞ்சுக்க ராஜா. எது வேணாலும் செஞ்சுக்க. என்னால வேற இடத்துல தொழிற்சாலை ஏற்படுத்திக்க முடியாதா? அதுக்காக விவசாயமும் அழிய வேண்டாம். உன்னைய நான் இழக்க வேண்டாம். உன்னை இழக்கவே மாட்டேன்.
அது கட்டி என் நிலத்துல விளைஞ்ச தங்க சம்பா நிறைய கொடுத்து